ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல் லெவன் கோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பல்லு விளக்குற பிளஸ்ல இருந்து படுத்து தூங்குற மெத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல நம்பி வாங்குற ஒரே இடம் அமேசான். அமேசானுக்கு நம்ம தலைவன் ஜெஃப் பெசோஸ் ஃபவுண்டர் சிஇஓ சகலமும் தலைவன் தான். ஆரம்பத்துல புக் விற்கிற கம்பெனியா இருந்த நம்ம அமேசானை இப்போ உலகமே வியந்து பாக்குற மாதிரி தலைவனோட கடின உழைப்பால தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. இ காமர்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டிஜிட்டல் என்னது டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங், இப்படி என்னென்னமோ பேர் வாயில் வராத பேர், அது இது இத்தனை துறையில் வந்து உலகம் தரம் இந்த ஒரே நிறுவனம் விளங்குதுன்னா சும்மா வாங்க எப்படிங்க முடியும். அதெல்லாம் ஒரே காரணம் நம்ம தலைவனால தான். நம்ம தலைவன் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க, உலக பணக்கார லிஸ்ட்டில் எப்போவுமே லீடிங்கில் வர்றது நம்ம தலைவனால. ஸ்டைலுங்க ஸ்டைலு. தலைவனோட சொத்து மதிப்பு 13 லட்சம் கோடி ரூபா. 13 லட்சம் கோடி, அது இருந்தால் இந்நேரம் நான் எத்தனையோ எங்கள் ஊரையே வாங்கி போட்டுருக்கேன், மிஸ் பண்ணிட்டேன். தலைமையிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் கடனுக்கு. ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அதானே, ஸோ இதெல்லாம் என்னன்னா என்னன்னா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாஸ் கேட்ச் பண்ணிட்டேங்க. நம்ம தலைவனுக்கு ரொம்ப நாளாக சிஇஓ இருந்ததுனால கொஞ்சம் நாள் அப்படியே ஈசி சேரில் சாஞ்சி ஓஎம்ஆரில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஐடியாவை தோணிருக்கும் போல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நான் சிஇஓவா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மீட்டிங்கில் முடிவு பண்ணியிருக்காரு. முடிவை ஏற்றுக்கிட்டாங்க போல் இன்வெஸ்டர்ஸ்லாம். ஸோ புதுசாக சிஇஓ வரப்போகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தலைவன் கூடையே எப்பயுமே தோளோட தோளாக இருந்த 20 வருஷமாக அவர் கூடயே ஒர்க் பண்ண ஆண்டி ஜேசிங்கிறவர் தான் புதிய சிஇஓ வரப்போகிறாராம். ஜூலை 5ஆம் தேதி இவர் வந்து பதவி விலகிறாராம். ஸோ ஏன் அன்னைக்கு வந்து ஜூலை 5ஆம் தேதி பதவி விலகிறாருன்னு தானே கேட்குறீங்க? எனக்கு அதே தொட்டாக இருந்துச்சு. ஜூலை 5 வந்து அமேசான் ஆரம்பித்த தேதியாக, ஸோ அதனால் அன்னைக்கு பதவி விலகிறாங்களாம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் வந்து எதுவும் என்கிட்ட பேசணுன்னு பேசிட்டு போறியாரா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இது வேறு என்ன பண்ணுறது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு எதில் போனாலும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங். நான் பேசுகிறது தோண்ட மாதிரி ஒரு கண்டென்ட் வரல. எந்த கண்டென்ட் எடுத்தாலும் போன வாரத்துலேயும் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் முன்னாடி பேசினாங்களே அவங்க தான், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நீ தாண்டா இன்னைக்கு பேசணும், சண்டே சண்டே உன்னோட டே பேசிடுறா அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேசுகிறேன்னு நானும் யோசிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இந்த அப்டேட் வந்துச்சு. சரி, இந்த அப்டேட் நினச்சி பேசி விடுவோம், நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிடுவோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசை உங்கள் மேலே இருக்க ஒரு பற்றால வந்து இன்னைக்கு பேசியிருக்கேன். நான் பேசின கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொன்னாதாங்க எனக்கு சம்பளத்தை தருவாங்க எங்கள் டீமு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பிரிவது உங்களில் நான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.